வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் மே 31 2024 அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:41 மே 31 2024 அன்று எடுக்கப்பட்டது. நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா 22627. சரி, இப்போ நேற்று கேண்டில் படி ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய ஃபார்முலா படி டவுன் ட்ரெண்டு. ஆனால் அதுக்கு சில இது இருக்கணும், கண்டிஷன்ஸ் இருக்கணும். அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா என்ன கண்டிஷன், அதையும் பார்த்துருவோம். அப்புறம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22669 என்ற நிலையில் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ இங்கிருந்து இது கிஃப்ட் நிஃப்டி 22669 கீழே விழுமா இல்லை மேலே போகுமா, இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ 22669 கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. மேலே போச்சுன்னா 22685, கீழே வந்துச்சுன்னா 22653. இதுதான் இப்போதைய நிலைகள். இதில் என்னென்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, June 1 அதாவது சனிக்கிழமை மாலை வந்து எக்ஸிட் போல் வரப்போகுது. இந்த எக்ஸிட் போல் வந்து என்னென்னா அதோட தாக்கம் இன்றைய வர்த்தகத்தில் இருக்கும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னு கேட்டால் இப்போ மோஸ்ட்லி இந்த இவங்கள்லாம் சேனல்ஸு, இங்கிலீஷ் சேனல்ஸு, இவங்கள்லாம் எக்ஸிட் போல் வந்து முடிவுகளை மோஸ்ட்லி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது நாளைக்கு மாலை, அதாவது June 1 மாலை வரப்போகுது. வரும்போது அது எப்படி இருக்குங்கிறத தான் இன்றைக்கி மார்க்கெட் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். அதை ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ வர்த்தகம் இன்றைக்கி பண்ணுறீங்களே, இன்று திங்கள் அப்புறம் June 4 ரிசல்ட் வர்ற அன்றைக்கி, இதெல்லாம் முக்கியமான நாட்கள். எப்படின்னா அதாவது அடித்தா லாட்ரி, போனால் பிச்சை எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது அடித்தா லாட்ரி, நீங்கள் நினச்சது நடந்தது தான் லாட்ரி. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் கீழே மார்க்கெட் போனால் உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தப்போ வர்த்தகத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் வருஷம் பூரா சம்பாதிக்கிறது வேறு, வருஷத்தில் 3 நாளில் இழக்கிறது வேறு. அதனால் ஜாக்கிரதையாக லாஸ் வர்றப்போ நம்ம மினிமலாக இருக்கணும். லாஸ் வரும்போது குறைவாக இருக்க வேண்டும். இப்போ வந்து இப்போ 10 நாள் வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தினமும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது பண்ணுறது வேறு விஷயம். அதே சமயம் இது மாதிரி நாட்களில் தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் வந்து என்னென்னா அடிபட்டால் லாபம் சம்பாதிக்கும் போது 1000 2000, நஷ்டப்படும் போது 50000 1 லட்சம் ஓட்டிங்கன்னா பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்வதற்கே லாய்க்கில்லை என்று வைத்துக்கொள்ளலாம். அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நிலைகள் பார்த்துட்டோம். 22685க்கு மேலே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு. 22730 இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு. 22730 கிராஸ் செய்தால் 22854 அல்லது 22950 வரை போக வாய்ப்புண்டு. ஆனால் இது மாதிரி பெரிய பெரிய டார்கெட்லாம் வந்து ஃபால்ஸுக்கு வர வாய்ப்புண்டு. அதனால் வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக அணுகும். சரி, கீழே போனால் 22653 உடைத்தால் கீழே வந்து 22625 வரை விலை வாய்ப்பு. அதை உடைத்தால் 22411 வரை விலை வாய்ப்பு. ஆனால் இந்த மாதிரி பெரிய டார்கெட்டு தப்பிதமான சிக்னலை கொடுக்கலாம். அதுக்கு தகுந்தப்போ வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.